வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 8/6/2023. இன்றைக்கு ஜூன் மாதம் வியாழக்கிழமை. ஸ்ரீ சோபகிருது வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி. இன்றைக்கு மேல்நோக்கு நாளாக இருக்கிறது. இன்றைக்கு பஞ்சமி திருவோணம். இன்றைக்கு திருவோண விரதம். திருவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரிய பெருமாள் புறப்பாடு. சுவாமிபடி ஸ்ரீ முருகன் தாமரை தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். சுபமுகூர்த்த நாளாக இருக்கிறது. நள்ளிரவு காலை 10:30-11:30 வரை. இன்றைக்கு வியாழக்கிழமை ராகுகாலம். நண்பர்கள் 1:30-3 வரை. சந்திராஷ்டமம் யாருக்குனா திருவாதிரி மற்றும் புனபூச நட்சத்திரங்களுக்கு. ராசிபலம் சுருக்கமாக பார்க்கலாமா? ஆண்பான மேசராசினிகளே, பெருமைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். ஆன்மீக சிந்தனை கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் அற்புதமாக காத்திருக்கிறது. அரசியல் அனுகூலம் பெறலாம். ஆண்பான ரிஷபம் ராசினியர்களே, பக்தி மார்க்கத்திலே திரைப்பீர்கள். மனம் நிம்மதி கூட கிடைக்கிறது, கிடைக்க காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடுகளும் தியானம் யோகா பண்ணிட்டு மனம் செல்ல காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெறலாம். இருந்தாலும் போக்குவரத்தை குறித்து கொள்ள நல்லதாகும். வண்டி வாணிகம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. பெண்களுக்கு ஆடை ஆபரணம் செய்ய அற்புதமாக காத்திருக்கிறது. காய்கனி வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மிதுனம் ராசினியர்களே, உழைப்பு அதிகமாக இருக்கும், பலன் குறைவாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட்டு என்னாக போகிறது? விரைவில் கவலைகள் மாறும், காட்சிகள் மாறும். மனதில் பட்டதி செய்ய வேண்டாம். யோசித்து செய்யவும். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டால் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். யாருக்கும் பொறுப்பிட்டுக் கொள்ள வேண்டாம், ஜமிட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான கடகம் ராசினியர்களே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமைகள் கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட வகையிலே அலர்ஜி ஏற்படலாம், ஒவ்வாமை ஏற்படலாம். உணவு பழக்கத்திலே விழிப்புணர்வு செய்யப்பட வேண்டும். கட்டுப்பாடு தேவை. உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக் கொள்ளவும். வெளியே ஒரு தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்மீக ஈடுபாடு கூடும். பயணங்கள் பயன் கூட்ட காத்திருக்கிறது. இருந்தால் பயணங்களிலே பரிசு கவனம். அன்பான சிம்மம் ராசினியர்களே, வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறித்துக் கொள்ளுங்கள். அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். வண்டி வாகனமே காத்திருக்கிறது. நிதானமாக செயல்படவும். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். வாகன சட்டங்களை மேற்று நடந்து கொள்ளவும். இதுவரை பெற்றோர் மருத்துவர்கள் கற்றுவதை காத்திருக்கிறது. காய்கனி வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். தங்க விலை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான கனி ராசினிகளை போட்டி போறாமல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்து கட்டுவீர்கள். ஒரு சிலருக்கு காது மூக்கு பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக் கொள்ளவும். வெளியே ஒரு தகவல்கள் சாத்தியமாகும். மனதுக்கு நிம்மதி கூட சில என்று காத்திருக்கிறது. பிள்ளைகள் அத்துறைகள் குறைய காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான துளாராசினிகளை, இறக்கப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏமாந்து விட வேண்டாம். ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். விழிப்புடிசப்பட வேண்டும். உற்றார் பெற்றார் சுற்றத்த வகையிலே மனக்கசப்பு வராமல் பார்த்துக்கொள்ளவும். வழக்குகள் சாதகமாகவும். போக்குவரத்தால் பயன்பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான விருச்சிக ராசினிகளே, மனதில் சலனம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சஞ்சலம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விழிப்போடு செயல்படுங்கள். யோசிக்க வேண்டாம். நிதானமாக செயல்பட்டால் பலகாரங்களை சாதிக்கலாம். பொறுமை மிக மிக அவசியம். யாருக்கும் பொறுப்பிட்டுக் கொள்ள வேண்டாம், ஜமிட்டுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனம் அமைய காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். விவசாய பெருமக்கள் பசு மற்றும் கடைகளால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், முன்னேற்றம் காணலாம். அன்பான தனுசு ராசினிகளே, ஊக்கமும் ஆகக்கூடிய நாளாக இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் கொண்டிருக்கும். தட்டிவிட வேண்டாம், கிடைத்துக்கொள்ள வேண்டாம், கோப்பிட வேண்டாம். பேச்சில் இதெல்லாம் தேவி சுள் என்று பேச வேண்டாம். விழிப்போடு பேச வேண்டும். பாசமாக பேசலாம், அன்பாக பேசலாம். பலகாரங்களை சாதிக்கலாம். எழுத்து, பேச்சு, கவிதை போன்றவற்றில் சாதிக்கலாம். படைப்புகளுக்கு உரிய மரியாதை கிடைக்க காத்திருக்கிறது. விருதுகள் பெற காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பெறலாம். போக்குவரத்தில் பரிசு பத்திரம். அன்பான மகரம் ராசினிகளே, மறதி இருக்கத்தான் செய்யும். மறதியை மாற்ற பாருங்கள், சோம்பலை மாற்ற பாருங்கள். சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆன்மீக ஈடுபாடுகளோடு மழை நட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம். பெண்கள் விடையிலே தக்க சமயத்தில் உதிரி எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் விழிப்போடு பழக வேண்டும், விழிப்போடு பேச வேண்டும். யாருக்கும் பொறுப்பிட்டுக் கொள்ள வேண்டாம், ஜமிட்டுக் கொள்ள வேண்டாம். செல்ல பிராணிகள் காணாமல் போகலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான கும்பராசினிகளே, தெர்ச்சிகள் நெர்ச்சியாகும். வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும். கடன் தொல்லை குறைய காத்திருக்கிறது. வருமானப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் காலை பொழுது விட மாலை பொழுதிலே வருமானப்புகள் திகமாக கிடைக்க காத்திருக்கிறது. உணவுப் பொருட்கள் உற்பத்தி விற்பனை நல்ல முன்னேற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன்படுத்தலாம். அன்பான மீனம் ராசினிகளை, பெருமைகள் பலப்படும் புலப்படும், காரை வெட்டி கைகூடும். வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். நெருப்பு மின்சாரம் போன்ற வீட்டிலே இரவு நேர பணியாளர்கள் இயந்திரத்தில் வேலை வெளிப்படுத்தி விட வேண்டும். முன்கோப்பட வேண்டாம். எதிராளி பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிறகு பதில் சொல்ல வேண்டும். அவசரப்பட்டு பேச வேண்டாம். வழக்குகள் சாதகமாகும். அன்பானிகளை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர் கேட்டீங்கன்னா, பொதுவாக வடகிழக்கு ஈசானிய மூலையிலே சமையலறை வைக்கக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வேண்டும். விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.